உள்ளுக்குள்ளே ஞானம் ஊறுதே, உண்மை எல்லாம் சொல்ல தேடுதே. வெறுங்கம்பங்களை தின்ன வரும் மண்ணுக்குள்ள, அட தங்க பஸ்மம் தின்ன வரும் மண்ணுக்குள்ள. நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்ல. வணக்கம் மக்கள், இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி. நாங்கள் வங்கதேசத்தோட ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டுருக்கு. பயங்கரமாக எந்த சேனலை தொட்டாலும் வங்கதேசத்தோட பிரதமர் தப்பி ஓட்டம் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் போயிட்டுருக்கு. பயங்கரமான பிரேக்கிங் நியூஸ். ஸோ இந்த நியூஸை பற்றி நம்ம முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, கமெண்ட்ஸில் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்துச்சு. ப்ரோ நீங்கள் வங்கதேசத்தை பற்றி பேசுங்க, அங்கே வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. மாணவர்கள் மட்டுமே இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணலை, பின்னாடி இயக்கப்படுற ஆட்களும் உள்ளே புகுந்து வேலை பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இது எங்கே போய் முடியும்னு நமக்கு ஓரளவுக்கு கெஸ்ஸிங் இருக்குது. ஏன்னா அது தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, பட் அது முடியலை. அங்கே வங்கதேசத்தில் புரிதல் இல்லாத மக்கள் நிறைய பேர் இருந்தனால அவங்கள வச்சு காயடிச்சு விட்டாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வங்கதேசத்தோட அந்த மாணவர்கள் போராட்டம் முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன துணுக்கு மாதிரி சொல்லிடுவோமா. ஒரு மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பஞ்சாயத்து, இப்போ நம்ம ஊரில் இடஒதுக்கீடு இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். இந்த இடஒதுக்கீடு பஞ்சாயத்து வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சுதந்திரத்தில் போராட்டவங்களுக்காக இவ்வளோ இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, நாங்களாம் இவ்வளோ திறமைகளாக இவ்வளோ படித்து இவ்வளோ முன்னேறி வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தான் நியூஸில் சொல்லப்படுது, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சமாக இது எதுக்கு பெரிய லெவலில் ஏதாச்சும் அப்படின்னா, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க, இந்த அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் ஆரம்பிச்சு, இது அப்படியே பயங்கரேட் ஆகி பயங்கரமான கலவரமாக மாறிச்சு. அந்த கலவரத்தில் நிறைய மக்கள் இறந்தாங்க, 100க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தாங்க. கணக்கில் 150 பேர்கிட்ட சொல்கிறாங்க, பட் ஆனால் அதுக்கும் மேலே வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் இருந்ததே இன்ன வரைக்கும் இவங்க சரியான டீட்டெயில் சொல்லலை. கண்ணு மாதிரி நடந்துச்சு, எல்லாருமே தெரியும் லட்சக்கணக்கான மக்கள் செத்தாங்கன்னு, ஆனால் அதுலேயே இன்ன வரைக்கும் குறைச்சி தான் சொல்ல பார்க்குறாங்க. அப்படி ஒன்று நடந்ததே தெரியாத மாதிரி கடந்து செல்றதுக்கு தான் பல பேர் பார்த்துட்ருக்காங்க. இங்கே நடக்கிற வங்கதேசத்தை விஷயத்தை எப்படி சொல்லுவாங்க? சரி ரைட்டு, அந்த வங்கதேசத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வங்கதேசத்தில் என்ன நடக்குது, அது இப்போ எங்கே வரும், அங்கே பற்ற வச்ச நெருப்பு எங்கே வரைக்கும்லாம் எரிய போகுது அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உனை கேட்கும், நீ விதைத்த வினையெல்லாம். இந்தியா வழியாக லண்டனுக்கு தப்பி ஓட்டம்னு சொல்றாங்க, அதாவது பிரிட்டனுக்கு தப்பி ஓட்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதே எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் பிரிட்டனுக்கே எல்லாரும் எஸ்கேப் ஆகிறாங்க. பிரிட்டன்ல அப்படி என்னதான் இருக்கு, பிரிட்டன்ல அவங்களுக்காக பிரெட்டும் ஜாமும் தடவி கொடுக்குற ஒரு ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பட் அது கிடையாது மேட்ரு. பிரிட்டன் யாரு, பிரிட்டிஷ் எம்பையர். இந்த பிரிட்டிஷ் எம்பையர் இந்தியா முழுக்க ஆண்டுச்சு. அப்போது பங்களாதேஷ் தனியாக இல்லை, இந்தியாவை தான் இருந்துச்சு. இந்த பாகிஸ்தான் எல்லாமே இந்தியாவை தான் இருந்துச்சு. உலக முழுக்க சாம்ராஜ்யம் பண்ணது யார், இந்த பிரிட்டிஷ் ஆச்சு. ஸோ இந்த பிரிட்டிஷ் கிட்ட தான் எல்லாருமே தஞ்சம் போடுறாங்க. அப்போது அவங்களுடைய தலைமையிடம் எதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருக்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அப்போது அது டீட்டெயிலாக போகணும். ஸோ அந்த டைமிங்கில் கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டி விட்டாங்க. அந்த கிழக்கிந்திய கம்பெனியை அனுப்புனது யார், பிரிட்டிஷ் எம்பையர். இப்போ எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த அதிபராக இருந்தாலும் ஏன் பிரிட்டிஷ்க்கு ஓடுறீங்க, ஏன் பிரிட்டனுக்கே ஓடுறீங்க? அப்போது உங்களுடைய தலைமை அங்கே தானே இருக்குது, அவங்க சொல்கிற கட்டளையும் நாங்கள் செஞ்சோம், அப்படி மாட்டிக்கிட்டோம், ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு, தலைவா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. இதுதான் மேட்ரு. இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே இங்கே கட்டுப்பாட்டுத்துறது யார், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற யாருமே உங்களுக்கான ஆள் கிடையாது, அவங்களுக்கான ஆள். அவங்கள தேர்ந்தெடுக்க வச்சது அவனுங்க. ஸோ ஆல்ரெடி அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்கும்போது சொல்லியிருப்பாங்க, மேனிபுலேட் பண்ணி மக்களோட மூளையை திசை திருப்பி ஓட்டு வாங்குறாங்க, அதாவது ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்லாம் அவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை வெளியே ரிவீல் பண்ணுவாங்க, பல பேர் வெளியே சொல்லிடுவாங்க. பட் இங்கே அப்படி கிடையாதுல்ல, சமூக ஊடகங்கள் பேச்சுரிமை பெண் சுதந்திரம் எல்லாமே இங்கே இருக்குது, ஆனால் அவங்களோட ஆட்களுக்கு மட்டும், அதாவது ஆளும் வர்க்கம் மட்டும் இந்த சுதந்திரங்கள்லாம் சுதந்திரமாக அனுபவிப்பாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையை பேசலாம், அசிங்கசியமாக பேசலாம், அவங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் சாதாரண மக்களாக இருந்து நியாயமான கேள்வி நீங்கள் கேட்டாலும், நீ அவதூறு வழக்கில் இது பண்ணிட்ட, நீ தப்பு செஞ்சுட்ட, நீ அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்ட, இல்லாத போலதெல்லாம் விஷயத்தை சொல்லி புரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு புரியுதா என்ன நடக்குதுன்றது? ஆளுமை யார்கிட்ட இருக்கோ அது ஆளுமைக்காக மட்டும்தான் செயல்படுதே தவிர சாதாரண மக்களுக்காக செயல்படலை. இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. இங்கேயும் கிடையாது, உலகம் முழுக்க இருக்க அரசாங்கம் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நியூஸ் கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட விஷயம். இங்கே தஞ்சம் அடைஞ்சாரு, அங்கேருந்து இங்கே எஸ்கேப் பண்ணார், அங்கே எஸ்கேப் பண்ணார் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இங்கே ராகுல் காந்தியோட உள்ள இணைச்சு என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, வங்கதேசத்தின் போராட்டம் இந்தியாவுக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை வச்சு சொல்கிறாங்க.
ராகுல் காந்தி மோடி அவர்கள் ஆட்சி, இங்கே ஆட்சி யாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு, பிஜேபி ஆட்சி நடக்குது, காங்கிரஸ் தலைவரோட போட்டோவை போட்டு என்ன பண்றாங்க, இந்தியாவுக்கு என்ன சொல்ல வருது? அப்போ நீங்க என்ன மறைமுகமா சொல்ல வரீங்க? பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி இந்தியாவுக்கு நடக்கும், பிரதமர் ஓடுவாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் சொல்லல, அவங்களுடைய இந்த கருத்து இந்த நியூஸ்க்கு மீனிங் அதான், அதை தெளிவா சொல்ல மாட்டாங்க, இட்டு வச்சு பேசுவாங்க. ஸோ அது நம்ம டீட்டெயிலாக விளக்கி சொல்கிறோம், அவ்வளோ வேற முடியாது. மெயின் மேட்ருக்கு வரும், வங்கதேச அந்த பெண் பிரதமர் இருக்காங்களே, அவங்க இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க ஹெலிகாப்டரில், அவங்களோட உடமையெல்லாம் தூக்கிட்டு பிளாக் கேட்ஸ்லாம் பாதுகாப்போடு எஸ்கேப் ஆகிறாங்க. அதே மாதிரி இலங்கையில் ராஜபக்சே அடிச்சு ஓட விட்டாங்கல்ல, அவங்க இடத்துலாம் சூறையாடினாங்க, அவங்களோட இடமெல்லாம் எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க, மக்களோட புரட்சி எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க இலங்கையில் நடந்த ஒரு விஷயம். இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், ரெண்டு பேருமே மாணவர்கள் பிரச்சனை, இளைஞர்கள் பிரச்சனை, போராட்டம் பண்ணி அடித்து விரட்டப்பட்டாங்க, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஓடுனது யார் அப்படின்னா பிரதமர்கள், ரெண்டு பிரதமர்களும் ஓடுறாங்க, திருப்பி அங்கேயே போய் அவர் அங்கேயே ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த டைமிங்கில் மட்டும் ஏன் மக்கள் வந்து இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க, அப்போ மட்டும் ஏன் பயந்து ஓடினாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பயமுறுத்திருக்காங்க. நான் சொல்கிறத நீ கேட்கலை அப்படின்னா இது நடக்கும், நான் சொல்கிறத நீ கேட்டேன்னா இந்த மாதிரி நடந்தாலும் அதை கட்டுப்படுத்துவேன். இது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்கள் சமூக ஊடகங்களில் யூடியூப்பில் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ தயவு செய்து. இதெல்லாம் அவங்களுடைய அதிபர்களுக்கு, பல அதிபர்களுக்கு பயமுறுத்தல், இலங்கைக்கு நடந்ததான் நாளைக்கு உனக்கு, உனக்கு நடந்ததான் நாளைக்கு பங்களாதேஷுக்கு, பங்களாதேஷ் நடந்ததான் நடந்தது பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தான் நடந்ததான் இந்தியாவுக்கு, இப்படின்னு சொல்லி மேலே இருக்கக்கூடிய ஆளுங்க வர்க்கம் இருக்குல்ல அது உங்களை மிரட்டுது, உங்களை இல்லை என்ன இல்லை ஆளும் வர்க்கத்தை. அப்போ அவங்க சொல்கிறத கேட்டுதான் ஆகணும், கேட்கல அப்படின்னா நாங்களாம் பெரிய ஆள் என்னன்னா நீ உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை செஞ்சு காட்டுவோம் பங்களாதேஷில் இலங்கையில். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள், இதெல்லாம் சும்மா ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, ஏதோ உலக மக்களோட புரட்சின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, இதை செஞ்சதே அவங்க தான். ஸோ இதில் நீங்கள் ஜல்லிக்கட்டு எப்படி நடந்துச்சு, நடத்த விட்டது யார்? ஸோ அதே மாதிரி தான், இதெல்லாம் அவங்க மனிதர்களுடைய மூளையை அனலைஸ் பண்ணுவானுங்க, இவனுங்க புரட்சி பண்ணால் என்னெல்லாம் பண்ணுறானுங்க, எந்த லெவலுக்குலாம் போடுறானுங்க அப்படின்ற ஒரு மேனிப்ளே அது தானே சொல்கிறது. ஒரு பண்ணி நீங்கள் வளர்ப்பு ஒரு நாய் வளர்க்குறீங்க, ஆடு வளர்க்குறீங்கன்னா அதை விளையாட விட்டு அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க, என்னெல்லாம் சேட்டை பண்ணுதுன்னு பார்ப்பீங்க, ஓகே இந்த மாதிரிலாம் பண்ணுது, இந்த மாதிரி தான் இப்படி தடுக்கலாம் அப்படின்றத கவனிப்பீங்கல்ல, மேலே இருந்து கவனிப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இப்படிலாம் விளாட விட்ருவாங்க, ஓகே இவங்க இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணுறாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம்னு நடந்துச்சு, அப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் லாக் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான ப்ரெஷர் ஆச்சு. ஸோ இப்போ போராட்டம் புரட்சின்னுட்டாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டான ரயில்வே துறை எல்லாத்தையும் பயங்கரமான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருது. காரணம் என்ன புரியுது அவங்களுக்கு, முன்னாடி ஒன்று செய்ய விட்டு இவன் எதெல்லாம் காயடிக்கிறான், எதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக இருக்குன்றத கவனிச்சுட்டானுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் புரட்சின்னு வந்தீங்கன்னா இதை எதை வச்சு நீங்கள் காயடிக்க பார்க்குறீங்களோ அதை முதல் பாதுகாப்பாங்க. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த ஒரு கூம்பும் இந்த பிரமிட் ஷேப்பில் அப்படி ஒரு போட்டிருக்காங்கல்ல ஒரு ஆர்ச் மாதிரி, இந்த ஆர்ச் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்களுடைய தலைமை. அதே மாதிரி இந்த முன்னாடி ஒரு தூண் இருக்கும், நினைவு தூண்ற மாதிரி ஒரு தூண் வச்சுருப்பாங்க, இந்த தூண் இந்த ஆர்ச் இது எங்கெல்லாம் இருக்கோ, இந்த பிரமிட் மாதிரி ஆர்ச் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவன் கண்ட்ரோல், அவன் கண்ட்ரோல் தான். டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஈஜிப்ட்லேருந்து அந்த தூண் இருக்கும்ல, இந்தியா கேட்லேருந்து எல்லா இடங்கள்லையும் இவங்களோட தூணும் இருக்குது, அந்த சேஃபும் இருக்குது. இந்த சேஃப் இருக்க இடம் ஃபுல்லாக அவனோட சேஃபான இடம், இது உங்களுக்கு புரியாது புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா ஆளுமல்கம் ஆள்றப்புறவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க, டீ கிளாஸ் கழுவுறாங்க, அங்கேருந்து பிரதமராக மாறினாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களாம் மக்களோட மக்களை போராடினோம், போராடி மேலே வந்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இப்படி ஆட்களை சூஸ் பண்ணுவாங்க, நீ தான் சரியான ஆள், நீ எதையுமே யோசிக்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் நான் கும்பரேசமா சரியேசமா இப்படி தான் நீ சொல்லுவ, இதுதான் எனக்கு தேவை, நான் சொல்கிறத கண்மூடித்தனமாக நீ செய்யணும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் உடனே நான் பெரிய ஒரு தியாகியாக மாற்றிடுவேன், நீ மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது உழைப்பாளியாக மாற்றிடுவேன், கீழே இருந்து இவ்வளோ வளர்ச்சி வந்தால் பார்த்தீங்களா அப்படிலாம் சொல்லிடுவான். இதெல்லாம் உருவா கை கதை கட்டுக்கதைகள் எடுத்து நிறையா வரும். இப்போ கூட சொல்கிறாங்கல்ல, நான் மனிதர்களுக்கு பிறக்கவில்லை, நான் ஒரு பரமபிதா அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்கிறாரு. இங்கிட்ட அதே மாதிரி டிசிபின்னு ஒரு குரூப் இருக்குது, அவர் என்ன சொல்கிறார், நான் தான் தமிழர்களை காப்பாற்றப்பேன். இலங்கையில் இராணுவ படையெல்லாம் வச்சு பயங்கரமான மாஸ்காட்னு ஒருத்தவரையே மொத்தமாக முடிச்சு கட்டிட்டாங்க. இப்போ இறந்தாரா இருக்காரா இல்லை அவர் உண்மையான போனமா அப்படின்றதே யோசிக்கிறதுக்கு இங்கே பல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் யார் மோதம் சொல்லுங்கள், நீங்கள் யார்? ஒன்றுமே பண்ண முடியாது, மிகப்பெரிய செட்டார் கட்டமைப்பு, ஆனால் ஒன்றும் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும் தெரியுமா, உண்மையான விஷயம், அதாவது உண்மையான ரகசியம் என்ன, இவனுங்க எதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு பார்க்குறாங்களோ அதை தெரிய வச்சுட்டிங்கனாலே போதும், நம்மளாம் வந்து காப்பாற்றணும் அவசியம் இல்லை, மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிட்டாலே போதும் அவன் மாட்டிப்பான். ஏன்னா ஒருத்தன் இப்படி தான் ஏமாத்த போகிறான்ற ஒருத்தன் முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு புரியுதா, மாட்டிப்பானுங்க. ஸோ அதுதான் மேட்ரு, உண்மையை மட்டும் புரிய வைங்க, வேறு ஒன்றும் சேர்த்தாவில், நான் தான் தமிழனை காப்பாற்ற வந்தேன் அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களால் முடியாது. என்னால் இங்கே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை நான் முழுதாக உணர்ந்திருக்கிறேன். ஆய்வுமுறை தான் சரியான ஆய்வுமுறை.
அடுத்தவன் சொன்னதெல்லாம் எனக்கு கேட்கல. தமிழரை விடுவிக்க வந்தவன் நான், தமிழரை விடுவிக்க வந்தவன் நான். இப்படி சொன்னவங்க யாருமே இப்ப இல்ல, இதான் உண்மை. இது நானும் அதான் சொல்லிட்டு இருக்கேன், நாங்களாம் தமிழனை காப்பாத்துறோம், இந்த மனிதனத்தை காப்பாத்தலாம் வரல. இப்போ இருக்க விஷயத்த சொல்கிறோம் நம்மளுக்கு, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த விஷயத்த நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க, மேஜரான மக்கள் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனால் எதுவுமே பண்ண முடியாது. உண்மை தான் பவரே. உங்களோட மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய கேடயம் என்ன அப்படின்னா அவேர்னஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் தூக்கி விரட்டி விடுங்க. சும்மா இப்படியே மூல செலவு பண்ணி மக்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிறாங்க, இவங்க மாதிரி தான் பற்றி விட்டுருங்க. இலங்கையில் மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து அந்த அதிபரை அடித்து பற்றி விட்ட பிறகு என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி. வெளியே வெளியே காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னா, சைனாக்காரங்க அமெரிக்காரங்கெலாம் டாலர்ஸில் வந்து கொட்டிட்டாங்க. ஸோ அதனால் அங்கே அடிச்ச விழுந்த அடி உங்களுக்கு தெரியல. அப்படி இருந்துமே பல மக்கள் அகால பாதகத்துக்கு போயிட்டாங்க. இலங்கை மக்கள் போய் கேட்டு பாருங்கள், அந்த பொருளாதார வீழ்ச்சியை போய் என்ன அடி விழுந்துச்சுன்னு. இன்னமும் அந்த அடியோட சோடு மாறலை. இப்போ வந்து பூசி முழுகிட்டு இருக்காங்க. ஒரு பலூனை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஊத முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஊத அந்த காற்று அதிகமாக உள்ளே போக 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 வெடிச்சிடும். அந்த மாதிரி வெடிக்க போகிற நிலமையில இருக்குது. இது மட்டும் கிடையாது, இலங்கை மட்டும் கிடையாது, பல நாடுகள், பங்களாதேஷ் எல்லா நாடுகளும் இதுக்கு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே கிளவரத்தை கிளர்ச்சியை உருவாக்கி ஏதாவது பண்ணி விட்டு ஆளும்பிச்சு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பவரை கொடுத்துடுறது. மக்கள் சித்திரவதப்படுறாங்க, அரசாங்கம் இப்போ டேக் ஓவர் பண்ணணும்டா, இப்போ தான்டா சூப்பர் ஹீரோ இறங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிடுவாங்க. உருவாக்கிட்டு பொருளாதார வீழ்ச்சி அப்போ இறக்கி விடுவாங்க. அப்போ பொருளாதார வீழ்ச்சி வந்துச்சுன்னா நீங்கள் அரசாங்கத்தையும் ஆளுங்க வர்றது கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா அங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயமே வேறு, நீங்கள் வேறு பக்கம் திசை திரும்பி இருப்பீங்க. அந்த வேறு பக்கம் திசை திரும்பி இருக்குமோ உலகம் முழுக்க பொருளாதாரம் டமால்டு விழுந்துடும். இந்த பொருளாதாரத்தை பற்றி அப்படி பேசுவோம். மியான்மர், மியான்மர் பற்றி நம்ம அடிக்கடி பேசிகிட்டே இருந்திருக்கோம். மியான்மரோட ஃப்ளாக் இருக்குல்ல, அந்த ஃப்ளாகை மட்டும் நீங்கள் தேடி பாருங்கள். அதிலே பல கதை சொல்லுவோம். பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், மியான்மரோட அந்த ஃப்ளாகை பாருங்கப்பா, அந்த ஃப்ளாக்லாம்ப்பா மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு நாட்டுக்கு ஒரு கொடி உருவாக்குறானுங்க, அதில் ஒரு சிம்பிள்ஸ் உருவாக்குறானுங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரிய வேணாம், உங்களுக்கு வேணா வேற ஒரு கதை சொல்லப்படும். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மெசேஜ் இருக்குது, ஒரு 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 ஆளுமை இருக்குது. எந்த ஆளுமே அதை கண்ட்ரோல் பண்ணுது, எந்த ஆளுமே அதை கட்டுப்படுத்துதுன்றத அவங்க மறைமுகமாக கடத்துறதுக்காக வைக்கக்கூடிய ஃப்ளாக், அதில் இருக்க நிறங்கள், அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற சிம்பிள்ஸ். மியான்மரில் உள்நாட்டு போகிற அந்த மாதிரி நடக்குது. அப்புறம் அடுத்த நியூஸ்க்கு வருவோம். இப்போ சொன்னேன்ல, தமிழ்நாட்டுக்கு வருவோம், இங்கேயும் இடஒதுக்கீடு பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த மேட்டருக்கு போவோம். நம்ம மேட்டருக்கு போக முடியாது, இந்த இலங்கை மேட்டர் மொத்தமாக முடிச்சிருவோம். இந்த இலங்கையில் 2022 எப்போ நடந்துச்சு, அதே மாதிரி இப்போ பங்களாதேஷுக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸை நீங்கள் பாருங்கள், பங்களாதேஷ் இலங்கையில் என்ன நடந்துச்சு அதே இன்சிடென்ட்ஸ் அப்படியே காப்பி, ஒன்று மாறாமல் அப்படியே நடக்குது. அங்கே நடத்தின ஏஜென்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதே இடத்துல அதே ஏஜென்ட்ஸ் பண்ணுறானுங்க. அப்போது மேலிருந்து கொடுக்குற கட்டளைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரே இடத்துலேருந்து வருதுன்றது ஏன் உங்களுக்கு புரியல? ஒரே மாதிரி மக்கள் செயல்படுவாங்களா? செயல்பட வைக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்னதான், ஒரு 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 தூண் மாதிரி வச்சுக்கோங்க, தூணில் துணூர் அடிச்சு விட்ருங்க, போகிற வரல சும்மா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்கள், இப்படி கும்பிட்டு கும்பிட்டு போங்க, உன் பின்னாடி சும்மா வந்துட்டு இருக்கேன் கூட, ஓகே கும்பிட்டு போகணும் கூட பண்ணுவோம். இதுதான் மேட்ரு, இப்படி தான் மேனிபுலேட் பண்ணுறானுங்க. 10 பேர் அவையால் இறங்கி வேலை வைப்பான், 11வது மக்களாவே வேலை வைப்பா இருப்பான். இது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப டீப்பான விஷயம் இது. அவங்களுடைய அஸ்திவாரம் இங்கே தான் இருக்குது. அதாவது ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிக்கிறானுங்கல்ல, குஜராத்தில் ஆரம்பித்தாங்க இல்லை 2002, அந்த டைமிங்லாம் பண்ணாங்க இல்லை, அந்த விஷயம்லாம் எப்படி ஆரம்பிச்சுன்றது சின்ன விஷயம் தான். சீப்பை வச்சு சீப்பாக போட்டப்பலான்னா இவங்க சூப்பராக முடிச்சுட்டு போயிடுறாங்க, நமக்கு தான் விஷயம் புரியல. யாழ்ப்பாணத்துக்கு சென்னையிலேருந்து டைரெக்டாக ஃப்ளைட்டு போகுது. ஒரே நியூஸ், சிமிலராக நியூஸ் நடந்துகிட்ருக்கு. கனெக்ட் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்து போகுது. எங்கே போகுது அப்படின்னா, எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போகுது. இலங்கையில் என்ன நடந்துச்சோ அது அப்படியே பங்களாதேஷ் நடக்குது. இப்போ மறைமுக செய்தி என்ன சொல்ல வராங்க, அடுத்து நீ தாண்டா, இந்த படத்தில் பாகுபலி படத்தில் அடுத்து நீ தான் அப்படி சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி அடுத்து வேகமாக நகரங்கள் பின்னால் பெரிய கூட்டுறத அடுத்தத நீ இதுல என்ன போடுண்ண, நாளை கூட இருக்கும் பலரம் பொருளியத்து அவனை போடணும்டா. வந்ததேச பங்களாதேஷ் இருக்குல்ல, அவங்களுடைய பிரதமரை 29,000 பேர் வானில் கண்காணிச்சிருக்காங்க. வானில் கண்காணிச்சிருக்காங்க என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படிங்கிற இந்த நியூஸை பாருங்கள். அந்த ஃப்ளைட்டு போகுது இல்லை, அந்த ட்ராக்கிங் இருக்குல்ல, இந்த ஃப்ளைட் எங்கே போகுது, எங்கே போகுது, எந்தெந்த ஃப்ளைட்டில் எங்கெல்லாம் போகுது அப்படின்ற ஒரு ட்ராக்கிங் இருக்குது. அதை ஹேக் பண்ணாங்களா, ஏதோ பண்ணாங்களாம். இது மிகப்பெரிய ஒரு செட்டாக, இந்த ஹேக்குன்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கூட மாயம் ஸ்டுடியோ சேனலில் தூக்குனாங்க இந்த ஹேக்கு. இந்த ஹேக் அப்படின்றத வார்த்தையை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த ஹேக்குன்ற ஒரு விஷயத்தினால அந்த 29,000 பேர் இந்த பிரதமர் எங்கே போகிறாங்கன்றது உங்களை ட்ராக் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிரதமரை ட்ராக் பண்ணுறது 29,000 பேர் எங்கேருந்து பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரு உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு ஒரு அச்சுறுத்தல் இருக்கா? ஒரு பிரதமரை 29,000 பேர் ட்ராக் பண்ணி எங்கே போகிறாங்கன்னு கவனிக்கிறாங்க அப்படின்னா, அப்போது இங்கே சைபர் செக்யூரிட்டி எப்படி இருக்குது?
பங்களாதேசம்ன்றது ஒரு தனி நாடா உருவாக்கி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரதமருக்கு எப்படி நடக்குது அப்படின்னா, இங்கே பல மூளை உள்ளவங்க இருக்காங்க, அதாவது நான் சும்மா சொல்லக்கூடாது, இந்தியாலேயும் பல பேர் இருப்பாங்க. வடக்கன்ஸோட ஹேக்கிங் டெக்னிக்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு வடக்கன் தான் நம்ம பேஜை தூக்குனவேன், சிம்பிளாக போட்டு தூக்குனேன். அது ஒரு ஒரே ஒரு லிங்க் அனுப்பி விட்டு உங்கள் சேனல் 24 மணி நேரத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மெசேஜ் பண்ணி விட்டு அதை நம்ம என்னைக்கே போட்டோம். அந்த பழைய 40,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அந்த ஃபாலோவர்ஸ்லேருந்து எவன் மெசேஜ் பண்ணாலும் பண்ணாதீங்க. என் சைட்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரவே வராது. என் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ், அதாவது நீங்கள் பண்ணுற மெசேஜ் படிக்கிறீங்க நேரம் இல்லை, இதில் எப்படி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். ஸோ நான் என் சைடு இருந்து மெசேஜ் பண்ணவே மாட்டேன். நம்ம கிளியராக இருக்கும், இவனுக்கு என்னெல்லாம் அந்த தூண்டில் போடுறாங்களோ அந்த தூண்டில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவோம். நம்மகிட்ட அந்த வேலை நடக்காது, நம்ம தெளிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேஜை ஆக்ட் பண்ணி அதுலேருந்து மெசேஜ்லாம் எடுத்து ஏதாச்சும் மிரட்டலாம் நினச்சிருப்பாங்க. அதில் ஒன்றும் இருக்காது, தூக்கி வேலை போடுது, அப்படி தான் இருக்கும். ஸோ கவலை இல்லை, இங்கே வா. அதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஓகே, நம்ம சவுத்தில் வருவோம், நம்மளோட மேட்ருக்கு வருவோம்னு சொன்னல, இந்த மேட்ரு தான் அது. தனியார் துறையிலையும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறாரு. இவரை காட்ட முதல்ல நோட் பண்ணி பாருங்களேன், இவங்களை மாதிரி இவங்களுடைய ஆட்கள் தான் சொல்லுவாங்கள்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுகிறோன்னு சொல்லி வராங்கல்ல, அந்த தலைவர்கள்லாம் கவனிங்களே. அவங்களை காட்டும் போது அவங்க போட ஃபோட்டோ, அவங்களுடைய படங்கள், இந்த மாதிரி அவங்களுக்கு ஆட்சி அமைப்பு காட்டும் போது எப்பயுமே பக்கத்தில் புத்த விக்கிரகம் இருக்கும், மேலே இவர் இருப்பார், அம்பேத்கர் இருப்பார், அப்படி இல்லைன்னா பெரியார் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்களை கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ மேக்ஸிமம் என்ன வருது அப்படின்னா, புத்த விக்கிரகமாக காட்டுது. புத்த விக்கிரகம் அதிகமாக வழிபடக்கூடிய இடம் இது சீனா. சீனாவிலேருந்து எங்கள் இலங்கைக்கு பயங்கரமான சப்போர்ட். இலங்கையில் அதிகமான வழிபடக்கூடிய விஷயம் என்ன, புத்த விக்கிரகங்கள், கண்டி நாயக்கர் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் இருக்குது. ஸோ இதை பற்றி தெரியும், பல டைம் சொல்லியாச்சு. இவர் என்ன சொல்கிறாரு, இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாரு. இந்த பக்கத்து கவனிங்க, இன்னொரு ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டை 3 பிரிச்சா 8,000 கோடிகள் நாங்கள் உங்களுக்கு வந்து சலுகை தரோம், அதாவது நிதி ஒதுக்கீடு பண்ணுறோம். ஒரே மாநிலமாக இருக்குது, நம்ம இதை வச்சு இதுக்கு செலவு கொடுங்க அப்படின்னா 3 பிரிங்க நாங்கள் காசு தரோன்றாங்க. ஏன் பிரித்து என்ன ஆசியம், ஒரே இதாக வச்சுவீங்களே பண்ண முடியல. ஏன்னா பலதரப்பான மக்கள் இருக்காங்க, குங்குமண்டலம், இந்த பக்கெட், அந்த பக்கெட்டுன்னு சொல்லி பல பேர் இருக்காங்க. இவங்களை தனித்தனியாக பிரிச்சுட்டா ஒரு குடும்பம் ஒன்றா இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த குடும்பத்தில் மச்சான் மாப்பிள்ளை சொல்லி பிரிஞ்சு சண்டை போட்டுருந்தா ஏன்னா அந்த குடும்பத்தை ஈஸியாக சரிச்சிடலாம். அந்த மாதிரி வேலையை தான் பார்க்குறாங்க. வெளிச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னொரு மேட்ரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த வங்கதேசம் மேட்ரு இருக்குல்ல, இந்த வங்கதேசம் மேட்ருக்கு பாகிஸ்தானும் சீனாவும் சப்போர்ட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நான் இவ்வளோ சொன்ன மெசேஜ் இந்த சீனா கனெக்டன் புரியுதா, இறுதி உலகப்போர், கடைசி உலகப்போர்னு சொல்லி ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க, அதில் ஒரு ஃப்ளாக் காட்டினாங்க. அந்த ஃப்ளாகை நம்ம கொஞ்சம் டீகோட் பண்ணி காட்டியிருந்தோம், ஞாபகம் இருக்கா, சீனா கூடிய அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, சீனா கூடியில் வந்து இந்த ஸ்டார்ஸ் அப்படி இருக்கும், அந்த ஸ்டார்ஸுக்கு பக்கத்தில் ஒரு லேயர் போட்டோம்னா போதும், அது அப்படி இவங்க கூடிய மாதிரி, அதாவது இந்த கடைசி உலகப்போரில் சொல்லக்கூடிய ஃப்ளாகாக இருக்கும். ஒரே விஷயம் தான், சீனா தான் இங்கேயும் பண்ண போகுது. அது மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ஆதிக்கு எப்படி தெரியும், ஹிப்ஹாப் ஆதிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், ஹிப்ஹாப் ஆதிக்கெலாம் தெரியாது, இதை நீ செய்யின்னு சொல்லிட்டு செய்ய சொல்லுவாங்க, இவ்வளோதான். வேறு வழி இல்லை, பிரபலம் ஆகிட்டோம் அப்படின்னா, ஒன்றா நீ கட்டுப்பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, நாங்கள் சொல்கிற மெசேஜை கொடு, அவ்வளோதான். உனக்கு இவ்வளோ செலவு கொடுத்துட்டு நீ காடு ஓடு, கோல்டன் விசா கொடுத்துருவோம், நீ எஸ்ஐ, இவ்வளோதான் விஷயம். இப்போ பிரதமர் எப்படி எஸ் ஆனாங்க, அந்த மாதிரி பாதுகாப்பாக அவங்களை எஸ்ஐக்கு விட்டுருவாங்க. அங்கே செத்துக்கிட்டு இருக்குது யார், சாதாரண மக்கள். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே மாதிரி செலிப்ரிட்டி பிரபலங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் வாரி கொட்டுறீங்கல்ல, எவனும் இருக்க மாட்டான், எல்லாம் இசைவான். வங்கதேசத்தில் ஹிந்துக்களுக்கு பாதிப்பு அதிகம், அதாவது ஹிந்துக்களை தாக்குறாங்களாம். இது எங்கே போய் முடியும்னு உங்களுக்கு தெரியும், ஹிந்துக்களின் நாடு யாரு, அப்புறம் இந்தியாவே உள்ளே புகுந்து ஹிந்துக்களை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி அமெரிக்கா எப்படி உள்ளே இறங்கும், நாங்கள் அமைதியை நிலைநாட்டிறோம்னு சொல்லிட்டு இலங்கையில் இறங்கினா இல்லை, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளே இறங்கிட்டு இருக்காங்க இல்லை, பாகிஸ்தான் இறங்குவாங்க. இந்த நாட்டில் பிரச்சனை, போர் நடக்குது, உள்நாட்டில் கலவரம் நடக்குது, இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. வங்களாதேசத்தில் வந்து அந்த ஒரு வார்த்தை டேஸ்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த டேஸ்ன்ற வார்த்தை ஆட்கள் உள்ளே இறங்கிட்டாங்க, கலவரவாதிகள் இறங்கிட்டாங்க, பல பேர் அந்த தீ அப்படின்ற கூட்டம் இறங்கிருச்சு, அந்த ISS அப்படின்ற மாதிரி குரூப்பில் இறங்கிருச்சு. ஸோ இவங்களெல்லாம் காப்பாற்றோம்னு சொல்லிட்டு சைனாவும் அமெரிக்காவும் இந்தியாவும் இறங்குச்சு அப்படின்னா, அடுத்த ஒரு இலங்கை தான் அங்கே. இந்த தப்பு பெருசா, அந்த பேண்டு பெருசாடா, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. நினைவுபடுத்துறதுக்காக ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை பார்த்துருப்பீங்க. இந்திய பங்கு சந்தை 500,000 கோடி கீழே சரிவு, 15 கோடின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் 20 கோடி, அதாவது 1,500,000 கோடி சரிவாச்சுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் 20,000,000 கோடி சரிவாச்சுன்னு சொல்றாங்க. இந்த கணக்கு வந்து உங்களுக்கு இப்போ ஏதோ ஓகே, ஏதோ சரிவு நடக்க தானே செய்யும், பங்கு சிந்தனா ஏறையும் செய்யும் இறங்க தான் செய்யும் நினைப்பீங்க.
உலகம் முழுக்க இந்த மாதிரி பங்கு சந்தைகள் இறங்குது, பொருளாதாரத்தை நெருக்கடிக்கு போயிட்டு இருக்கு. இது நீங்க உலக செய்திகள்லாம் நோட் பண்ணி பாத்தீங்க, ஜப்பான், கொரியா, சைனா, அமெரிக்கா எல்லா நாடுகளும் நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா பொருளாதாரத்தை நோக்கி பொருளாதார நெருக்கடி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மூன்றாம் உலக போருக்கு இது மிகப்பெரிய வித்தா இருக்கும், அதுக்காக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு காரணம் இருக்கணும், ஒரு விஷயம் இந்த நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கங்கு இருந்தால் கூட புகஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு காரணத்தை காட்டணும், இதனால தான் இப்படி நடக்குது, இதனால தான் இது பண்ணோம், இதனால தான் இது நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு காரணம் காட்டணும். காரணம் இல்லாமல் பண்ணாங்கன்னா அப்போ இவனே வம்புக்குன்னு பண்ணுறான், இவன் பகைக்கு இவன் வம்புக்குன்னு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மாட்டிப்பான், ஒரு கூட்டம் மாட்டிக்கும். அந்த கூட்டம் மாட்டிக்கக்கூடாதுன்றக்காக உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு செயின் லூப்பாக ஒரு கனெக்ஷனை உருவாக்கி வச்சுருக்கானுங்க. அந்த கனெக்ஷன் ஒரு டீம்லாம் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குது. கடைசி எல்லாருக்கும் பொருளாதாரம் நெருக்கடி வந்தோடனே சண்டை போடுவோம், மக்களை சமாளிக்க முடியாதுல்ல, அதுக்காக நான் அவன் கூட சண்டைக்கு போகிறேன் இவன் கூட சண்டைக்கு போகிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மக்கள் வந்து எங்களை பாதுகாத்தா போகுண்டா சாமின்னு சொல்லி படுத்துருவாங்க. எல்லாம் ஒரே கணக்கில் தான் போயிட்டு இருக்கு, ஒன்றாம் உலக போர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன பொருள்கள் எப்பவோ சொல்லிட்டாரு, சொல்றத கவனிக்க மாட்டீங்க. நாங்கள் என்ன செய்யறது? அவர் போட்ட நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது 13 போட்டார், மார்ச் 13 போட்டார், அடுத்து பொருளாதார நெருக்கடிக்கு போவாங்க, உலக நாடுகள் மிகப்பெரிய தலைவர்கள் ஃபுல்லாக மிகப்பெரிய பில்லியனர் ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, என் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. மார்க் சக்கர்பர்க் இருக்கார்ல ஃபேஸ்புக் நிறுவனத்தோட ஓனர், அவரே என்ன போட்டு வச்சிருக்காரு, பங்கர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பங்கர்ஸ் எதுக்குப்பா தேவையில்லாமல், நீ தான் பெரிய ஒரு பில்லியனரே, நீ மேலேயே பெரிய ஒரு பேலஸ் கட்டிக்கலாமே, எதுக்கு பங்கர்ஸ் ரெடி பண்ணுற? ஏன்னா உனக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாளில் மூன்றாம் உலக போர் வந்துடும், நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் பயன்படுத்துவானுங்க, அப்போ நியூக்ளியர் தாக்குதல் வந்து நம்ம தப்பிக்கணும். அதுக்காக ஒரு ஒரு வெப்சீரிஸே ரிலீஸ் ஆச்சு, அது பேர் மறந்துட்டேன், அதை போட்டு விடுறேன். இந்த வெப்சீரிஸில் நியூக்ளியர் வார் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. இது எதுவுமே தெரியாது நம்ம ஊரில் இருக்காங்கள படித்த மேதாவிகள், அதான் எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லையுமே டிகிரி படித்தவங்க இருக்காங்க, இல்லை அதெல்லாம் எல்லாமே அறிவு தெரிஞ்ச மாதிரி நம்ம போய் காலேஜில் படித்ததான் உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்லை ஆதி காலத்தில் எப்படி நீ அடிமையாக இருந்தியோ இப்போ நவீன காலத்தில் படிப்பாளின்னு சொல்கிற ஒரு அடிமையாக இருக்கேன், இவ்வளோதான். உனக்கு வேறு புரிதல்லாம் இருக்கவே இருக்காது உனக்கு. கடைசி வரைக்கும் அவன் என்ன கற்றுக் கொடுத்தானோ அதை மட்டும்தான் உனக்கு தெரியும், அது மட்டும்தான் உலகம். அப்படி ஒரு கட்டமைப்பில் தான் நீ வந்துக்கிருப்பேன். நேற்று நமக்கு ரேண்டமாக அந்த நியூஸ், இந்த திருச்செந்தூர் கடல் அடி வெளியே போகுது, தண்ணி உள்ளே போச்சு வாங்குச்சுன்றாங்க, இது இன்னும் டைம் இருக்குது. அப்புறம் அவங்க நிலாவை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு, நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ் பார்க்கும்போது நேற்று தான் நம்ம நிலாவை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கிருந்தோம், படிச்சுட்டுக்கும்போது இந்த நியூஸ் வந்தோன்னே நமக்கு சிரிப்பு வருது, நிலவுக்கு எவனுமே போவே இல்லை, அதுக்குள்ளேயே இப்படி ஒரு உருட்டு விட்டுறாங்க, சரி விடுங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைக்கணும் ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் போகிற காலம்னா ரொம்ப வந்து கடினமாக தான் இருக்கும், ஸோ சமாளிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கங்க. இந்த வீடியோ நம்ம ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போயிருக்கலாம். அப்படி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ப்ரோ இவ்வளோ பெரிய மேட்டர் போய் நீங்கள் போய் இவ்வளோ ஜாலியாக சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நம்ம நியூஸ் எப்படி வந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தாச்சு. இப்போது கேட்டீங்கல்ல அந்த வீடியோ போய் பாக்குறீங்க, ஃபுல்லா பாத்துட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்றீங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.